வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இப்போ நம்ம பேபிக்கு கார்ன் சூப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கார்னை முத்துக்களை உதுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு ரெண்டு சத்தம் வேக வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு சூப் செய்கிறத காமிக்கிறேன் வாங்க. வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம். வேக வச்ச கானை பாருங்க, இப்படிதான் இருக்கும். இது அமெரிக்கன் கான், அதனால் சீக்கிரம் வந்துருச்சு. நீங்கள் அந்த சாதா கான் வாங்கினீங்கன்னா கூட நாலு விசில் வைக்கணும், முத்தா ஊற்றுட்டு சீக்கிரம் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அந்த அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி, 1 ஸ்பூன் வெண்ணெய், கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் வெள்ளை சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம், நான் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ இதில் கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விஸ்கு வச்சு இப்படி விஸ்கில் கலக்கினீங்கன்னா கட்டி இல்லாமல் கரைஞ்சிடும். இப்போ இது கொதிச்சிக்கிட்டு இருக்குல்ல, அதில் ஊற்றுறேன். இது நல்லா கொதிக்கவும் நல்லா கெட்டியாட்டும். 1/2 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால், சொல்ல மறந்துட்டேன், 1/2 டம்ளர் பால் வச்சுக்கணும். இந்த பாருங்க, கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றினோன்னா கலக்கி ஊற்றினோம்னா இப்படி திக்காக வந்துடும். வேணால் இந்த டயத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் 3 பேர் தான், அதனால் நான் அளவாக வச்சுருக்கேன். உங்களுக்கு கூட குறைய வேணால் இந்த அளவை கூட்டிக்கோங்க. இதுக்கு பச்சை மிளகாயெல்லாம் போடக்கூடாது, மிளகு பெப்பர் காரம் தான் இருக்கணும். தனி மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டுக்கலாம். நான் ரெண்டும் ஒன்றா சேர்த்து முனிக்கி வச்சுருக்கேன். அந்த டயத்தில் உப்பு போதுமானு செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஊற்றிட்டுக்கா, கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் இந்த எடுத்து வச்ச சர்க்கரையை போட்டுடலாம். உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு போதும், 1/2 உப்பு தான் போட்டிருக்கேன். கீழே இறக்கி வச்சு தான் பால் ஊற்றணும். இப்போ போடக்கூடாது, பால் ஊற்றக்கூடாது. இப்போ கொத்தமல்லி போட்டு வெண்ணெய் 1 ஸ்பூன் போடுறேன். அது போட்டு இறக்க வேண்டியதான். வெண்ணெய் உருகினோடனே இறக்கி ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன். தேவையான மிளகுத்தூளை போட்டுக்கிறேன் நான், 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, அவரவர விருப்பப்படி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆற ஒட்டி ஊற்றலாம், இல்லைன்னா பால் ஊற்றவும் முறிஞ்சு போயிடும். அந்த காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். என்னுடைய கார்ன் சூப்பு ஆறிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்ச பால், காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கிறேன். இதை ஒரு கலர் கலக்கிட்டு சர்விங் பவுலில் மாற்ற வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, போதுமா என்னன்ட்டு. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால நல்லா கெட்டியாக வந்துடும். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி சுட வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய கார்ன் சூப்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ உங்கள் வீட்டு குட்டீஸ் பிள்ளையெல்லாம் ஹோட்டலுக்கு போனால் இந்த சூப்பு தான் வேணும்னு கேட்பாங்க. அதே மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இதே டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சம் நெய்யே தான் சேர்ப்பாங்க ஹோட்டல்லையும். அது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.